வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபோன். அது மாதிரி இன்னைக்கு தேதி ஜனவரி 19, 2023, டிவிடி எபிசோட் 1025. ஃபர்ஸ்ட் நியூஸ், ஆப்பிள் வரிசையா ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க, அதுவும் சைலண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து ஹோம்பாட், அந்த செத்து போன ஹோம்பாட் திருப்பியும் புதுசு ஒரு வெர்ஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபைனலா ஒரு செகண்ட் ஜெனரேஷன் வந்துச்சு. 2017 லான்ச் ஆன ஹோம்பாட் 2021 ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு அப்புறம் ஹோம்பாட் மினினே நிறைய ஃபோக்கஸ் மினி மட்டும் தான் இருந்துச்சு, ஃபோக்கஸ் பண்ணாங்க. 33000 ரூபாய்க்கு ஒரு புது ஹோம்பாட் செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, டிசைன் அதே தான் இருக்கு, ஆனா ஆடியோ வந்து பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ரைட்டு. சோ இதுல வந்து ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கு. மினில வந்து 5 கலர்ஸ் இருந்துச்சு, ஆனா இதுல வந்து ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கு. சோ மெயினா வந்து S7 சிப், சோ ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7ல இருக்கிற S7 சிப் வந்து அந்த சிப் இதுல வந்துச்சு. அந்த வந்து இதுல போட்டுருக்காங்க. அதுதவிர ஸ்பெஷல் ஆடியோ அந்த மாதிரி இருக்கலாம். அதுதவிர முக்கியமா டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார். இது எதுக்கு? இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரூம்ல இருக்கிற இதெல்லாம் வந்து இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணுமா. ஓகே, சோ ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்க்காக இது பண்றாங்களே. ஓகே, சரி. ஓகே, சோ டெம்பரேச்சர் ரொம்ப இதுவா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டோர் ஓபன் பண்ணுங்க, ஏசி ஆன் பண்ணுங்க, அந்த மாதிரி இது சொல்லுவோம். இல்ல மேபி ஹோம் பாட் ஹோம் கிட்டோட இன்டகிரேஷன் பண்ணிட்டு டெம்பரேச்சர் கம்மி பண்ணுவாங்க. இது பண்ணுங்க ஹோம் பாட் மினில. அதுலயும் டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆல்ரெடி இருக்கு சொல்லவே இல்ல. இதுக்கு முன்னாடி ப்ளூம்பர்க்ல சொல்லியிருந்தாங்க மாகமனு இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா லான்ச்ல எதுவுமே சொல்லல, ஹோம்பாட் மினி இல்ல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இப்ப வந்து சொல்றாங்க ஹோம்பாட் மினில இருக்கு, சோ நெக்ஸ்ட் வீக் அப்டேட் ரிலீஸ் பண்ணுவோம், அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா நாங்க எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னு ஹோம்பாட் மினி சொல்லியிருக்காங்க. நிறைய அந்த யூஸ் நம்ம ஆல்ரெடி வாங்குறது யூசர்ஸ்க்கெல்லாம் என்ன பண்றாங்க, இது எக்ஸ்ட்ரா டேட்டா தான், உங்களோட பிரைவேட் டேட்டா தான் யூஸ் பண்றாங்க, ஹோம்ல இருக்கிற டேட்டா தான் இது பண்றாங்க. பவர் கேபிளும் அதே மாதிரி மேட்சிங் கலர் இருக்கு. ரூம் டிடெக்ஷன் கூட இருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா ரூமுக்கு சென்சார்ஸ் இருக்குமா, சோ ரூமோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து ஆடியோ வச்சு டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, எக்கோ லொகேஷன் மாதிரி அப்படியே சவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ அதுவர இதுல 4 ஹை இன்ச் அந்த ஹை எக்ஸ்கர்ஷன் ஊஃபர். சோ இது வந்து போன ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும்போது ஊஃபர் பெட்டரா இருக்கு. அதுவர 20mm டயஃப்ராம் இருக்கு. அப்புறம் பாஸ் இக்யூ மைக் தனியா ஒன்னு இருக்கு. பீம் ஃபார்மிங் அரேல வந்து 5 ட்வீட்டர்ஸ் இருக்கு. ஓகே, சோ ஒவ்வொரு ட்வீட்டர்லயும் வந்து ஓன் நியோடிமியம் மேக்னெட் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அதுவர தனியா லோ ஃப்ரீக்வன்சி கலிபரேஷன் மைக்ரோஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக் பாஸ் கரெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. 4 மைக்ரோஃபோன்ஸ் வேற இருக்கு. சோ ஃபால் ஃபீல் சரிக்காக. அதுவர அட்வான்ஸ் ஆட்டோ அந்த கம்ப்யூட்டர் ஆடியோ, அதான் அந்த S7 சிப் வச்சு டால்பி அட்மாஸ் ஸ்பெஷல் ஆடியோ ஆப்பிள் கிட்ட அந்த ஸ்பெஷல் ஆடியோ டெக்னாலஜி எல்லாமே சப்போர்ட் ஆகும். சோ அந்த ரூம் சென்சிங் டெக்னாலஜி என்னன்னா சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இது பண்ணி நியர் பை இதுல பண்ணி வாலுக்கு அத வாலுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் எக்கோ லொகேஷன் தானே அத யூஸ் பண்ணி அடாப்ட் பண்ணுது அப்படினு சொல்றாங்க. சரி, சோ அதுக்கப்புறம் ஸ்டீரியோ வந்து இது பண்ணலாம், ஆனா பேர் பண்ணலாம். ஆமா, ரெண்டு ஹோம்பாட் வேணும், இதே ஹோம்பாட் ரெண்டு வேணும். அப்படி இல்லனா ஹோம்பாட் மினி இருந்தா அதுவும் ரெண்டு செப்பரேட் யூனிட் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஆனா பழைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹோம்பாட் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஹோம்பாட் மினி யூஸ் பண்ண முடியாது. இது இது கூட ஹோம்பாட் யூஸ் பண்ண முடியாது. ஹோம்பாட் யூஸ் பண்ண முடியாது, ஹோம்பாட் மினி யூஸ் பண்ண முடியாது. ரெண்டு ஹோம்பாட் மினி இருக்கணும், அப்படி இல்லனா ரெண்டு ஹோம்பாட் இருக்கணும். சோ அப்ப 33000 ஸ்டீரியோ கிடைக்கும். அதனால நீங்க மல்டிபிள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸ்டீரியோ எஃபெக்ட் வராது, மல்டிபிள் யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். சோ அல்ட்ரா வைட் பேண்ட் இதுலயும் இருக்கு. சோ அதனால ஹேண்ட் ஆஃப், சோ ஐபோன்ல பிளே பண்ணிட்டு அப்படியே இதுல வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அது தவிர அப் டு 6 வாய்ஸஸ் வந்து ரெகனை இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குதுதான். அது சவுண்ட் ரெகனேஷன் வந்து இப்போ ஸ்மோக் கார்பன் மோனாக்சைடு அலாம்ஸ் எல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சவுண்ட் ரெகனேஷன் வழி டைரக்டா ஸ்மோக் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. சோ அதோட அலாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரெகனைஸ் பண்ண ரெகனைஸ் பண்ணி இப்போ நம்ம ஐபோன் வேற எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு நம்ம அலர்ட் வந்து இதுல வரும், போன்ல வரும், ஏன்னா உங்க iOS அக்கௌண்ட் சைன்டா இருக்கும். அதுக்கப்புறம் மேட்டர் மற்ற டிவைஸஸ்க்கும் இது பண்ணலாம். ஸோ இன்னும் வைஃபை 802.11 என்ன தான் இருக்கு, ப்ளூடூத் 5.20 தான் இருக்கு. வைஃபை என்ன அந்த ரவுட்டர் சப்போர்ட் ஆகும் நல்லது. சரி, ஓகே. சோ இதோட பேசிங் வந்து 33000 யூஎஸ்ல ஆப்வியஸ்லி $299 தான் கன்வர்ஷன் அந்த மாதிரி இது பண்றாங்க. சோ ஆல்ரெடி யூஎஸ்ல இந்தியாவில எல்லாத்துலயும் ப்ரீ ஆர்டர்ல இருக்கு.
February 3rd வந்து சேல் போகுது. இன்னும் ஹோம் பாட் மினி டிஸ்கன்டினியூ பண்ணல, அது இன்னும் $10,999 அதுக்கு தான் வித்துட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வீக் iOS 16.3 கூட வருது, அதுல புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. ரோல் பண்ணுவாங்க இந்த ஃபீச்சர்ஸ். அப்புறம் ஏதோ ஒரு புது பேண்ட், ஏதோ அந்த பிளாக் Apple Watch கல ஏதோ எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப் இப்போ புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அது புது ஸ்ட்ராப் தான், அது ₹4,500 அது காமெடி அந்த ஸ்ட்ராப். சரி அடுத்து அடுத்து பிளேஃபிட் ஃபிளாண்ட், அடுத்த ப்ளூடூத் காலிங் வாட்ச் ஆம்ரோய்ட் டிஸ்பிளே ப்ளூடூத் காலிங் பிளேஃபிட் வந்து அடுத்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ மேட் இன் இண்டியா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எங்கே மேட் இன் இண்டியா? சரி ஓகே, அவங்க தான் கிளைம் பண்ணுறாங்க மேட் இன் இண்டியா அப்படின்ட்டு. ஸோ 1.78 ஆம்ரோய்ட் டிஸ்பிளே இருக்கு, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, 5-15 பிரைட்னஸ் இருக்கு, 5 days பேட்டரி லைஃப், 20 days வந்து ஸ்டாண்ட் பை டைம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே, அதனால பில்டு குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஒரு ₹4,000 அது ரெண்டர்ஸ் ஜி, இந்த ரியல் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டர்ஸ் பார்க்கும்போது செமையா இருக்கு பார்க்கறதுக்கு. வேற மாதிரி இருக்கும், டிவைஸ் வேற மாதிரி இருக்குமா அவ்வளோ. சரி ஓகே. ஸோ 100+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்கு, SPO2 ஹார்ட் ரேட்டு எல்லாமே இருக்கு, IP67 ரேட்டிங்ஸ் இருக்கு. ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூட இருக்கு. ஸோ அதுக்கு இது மாதிரி இது பண்ணிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு. வேற என்ன இருக்கு? ட்ராக் இட் ப்ளூடூத் கலிங் அவ்வளோதான், வேற எதுவும் மென்ஷன் பண்ணல. EBL அவங்க வளர்க்கும் போல எக்ஸ்ட்ரா பாஸ் எக்ஸ்ட்ரா லவுட் என்ன. இப்போ ₹4,000 இது வந்து ஆல்ரெடி அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் சேலில் இருக்குன்னு போட்டிருக்காங்க, மோஸ்ட்லி இந்தியா சேலில் போயிடும். அப்படியே பிளேஃபிட் வெப்சைட்லையும் சேலில் இருக்கு. கலர்ஸ் வந்து ஷாம்பைன் வித் பிளாக்கு, அப்புறம் நார்மல் ஃபுல் பிளாக், ரெண்டு கலர்ஸ் இருக்கு. அடுத்தது ஹை அண்ட் வாட்ச், கார்மின் இன்ஸ்டிங்க் கிராஸ் ஓவர் சீரீஸ். இருக்கு அப்புறம் நியூ ரெவோ டிரைவ் அனலாக் ஹேண்ட் டெக்னாலஜி இருக்கும் அப்படின்னு போடுறாங்க. அதனால அக்யூரேட் டைமிங் வந்து இருக்கும், எவ்வளோ ஹார்ஷ் ஆக்டிவிட்டிஸ் என்வரன்மெண்ட்ல இருந்தாலும் இது கரெக்டான டைம் கிடைக்கும் அப்படின்னு. அதான் அனலாக் இதுவும் இருக்கும், ஃபீச்சர்ஸும் இருக்கும், ஸ்மார்ட் வாட்ச் ஃபீச்சர்ஸ் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் அந்த மாதிரி ஒரு ரக்கட் வாட்ச். ஸோ ரக்கட் மல்டி ஸ்போர்ட் இந்த ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களோட டெக்னாலஜி தான், ஸ்லீப் ஸ்கோரு, ஸ்லீப் மானிட்டரிங்கு அதெல்லாமே இருக்கும். அப் டு சோலார் எடிஷன்ல வந்து அப் டு 70 days பேட்டரி லைஃப் வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஸோ 24/7 ஹெல்த் மானிட்டரிங் இருக்கு, அவங்க இன்ஃபினைட் பேட்டரி லைஃப் தான் கிளைம் பண்றாங்க. ஸோ டிசைன் வந்து தெர்மல் அண்ட் ஷாக் ரெசிஸ்டன்ட், மல்டி கிரேட் டியூரபிலிட்டி, ஸோ இன்டோர் அவுட்டோர் ட்ராக்கிங்க்கு ப்ளூடூத் ஆண்ட் ஜிபிஎஸ் எல்லாமே இருக்கு. பேரமீட்டரு அதெல்லாம் கூட இருக்கு, பேரமீட்டர், அல்டிமீட்டர், காம்பஸ், தெர்மோமீட்டரு, பல்ஸ் ஆக்சிமீட்டரு எல்லாமே இருக்கு. ஸோ வெயிட் 65 கிராம் போட்டிருக்கு, கொஞ்சம் ஹெவி தான், கொஞ்சம் அதுதான். ஆனால் ரக்கெட் வாட்ச்ல ஸோ நீங்க எனவே அந்த மாதிரி வாட்ச் தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி. ஸோ நார்மல் மாடலுக்கு வந்து 28 days பேட்டரி லைஃப் போட்டிருக்கு. ஸோ இதோட பிரைசிங் வந்து 56,000, இது வந்து நார்மல் மாடல். சோலார் மாடலுக்கு வந்து 62,000, இது ஆல்ரெடி சேல்ல இருக்குன்னு போடுறாங்க. அதான் ரக்கெட் வாட்ச் ஒரு பிரீமியம் பிராண்டு, அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது பிரைசிங் கம்மியா இருக்குது அதுக்கு இவ்வளோவா. சரி ஓகே, அடுத்து நோக்கியா C12 அவங்களோட அடுத்த பட்ஜெட் ஃபோன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. HD+ டிஸ்பிளே, Android 12 தான் இன்னும் ரன் ஆகுது, Android 12 கோ எடிஷன். ஒரு என்ட்ரில இருக்கிறதுலே எவ்வளவு பட்ஜெட்ல போகணுமோ அவ்வளவு பட்ஜெட்ல போயிருக்காங்க. அப்ப கண்டிப்பா மீடியாடெக் ப்ராசஸர் இருக்காது, யூனிசாக் தான் யூஸ் பண்றாங்கல்ல. யூனிசாக்கோட அதான் என்ட்ரி லெவல் 9863A1 அந்த இருக்கிறதுலே பட்ஜெட் அது ப்ராசஸர். ஆனா ஆக்டா கோர் தான், குவாட் கோர் இல்ல. ரைட் ஓகே. ஸோ 2GB ரேம் தான் இருக்கு, ஒரே மாடல் தான் இருக்கு, 2GB ரேம். அட்லீஸ்ட் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, இந்த வாட்டி 64GB வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அது நல்ல விஷயம். அப்டேட்ஸ் கிடைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ 2 இயர் குவார்டர்லி அப்டேட்ஸ், 8MP 5MP கேமரா இருக்கு. ஓகே, போன வாட்டி 5MP இருந்துச்சுல, ஸோ இப்போ ரியர் கேமரா வந்து 8MP ஆகியிருக்காங்க. EMMC 5.1 தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராசர்ல அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அது தவிர 3000mAh ரிமூவல் பேட்டரி. ஸோ இதெல்லாம் வந்து போன ஜென்ரேஷன்ல இருக்கிற அதே மாதிரி தான் இருக்கு. பிரைசிங் வந்து யூரோ பிரைசிங் தான் இப்போதைக்கு வந்திருக்கு, 120 €, 119 €னா ₹10,500 போட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், இதோட கம்மியாக இருக்கும். 8000, 9000, ஏன்னா யூனிசாக் ப்ராசஸர், 2GB ரேம் தான். ஸோ கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அண்ட் கோ எடிஷன் இதோட ரெட்மி ஆண்ட்ராய்டு கோ எடிஷன்லாம் இதோட கம்மியாக இருக்கு, 6000 ரூபாய் கம்மி தான் இருக்கு 2GB ரேம்லாம்.
சரி ஓகே. மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்களே, அட்லீஸ்ட் ஒரு யூஎஸ்பி டைப் சி ஆது கொடுக்க மாட்டீங்களா? அது என்ன 2024 ஆகட்டும், அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் சி தான் ஆகும் கம்பல்சரியா. ஆமா, ஃபோர்ஸ் பண்ணாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஆமா கரெக்ட். யூரோப்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க, யூரோப்ல லான்ச் பண்ண முடியாது மைக்ரோ யூஎஸ்பி வச்சு. ரைட். சரி அடுத்து, அடுத்த சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸ் ஹையர் கிளாரிட்டி வெர்ஷன் வந்து குவால்காம் ஸ்னாப் டிராகன் 8 Gen 2 மொபைல் பிளாட்ஃபார்ம் கேலக்ஸி அப்படின்னு தான் நேம் வைக்க போறாங்க அப்படின்னு புது ரூமர் வந்திருக்கு. ஓ, ஸ்பெசிபிக்கா ஒரு அது பேர் இருக்கும்னு சொல்றாங்களா? நார்மல் ஓவர் கிளாக்கிங் எல்லாம் கிடையாதான், இதுக்காக மேனுபேக்சர் பண்றாங்களா கேலக்ஸி டிவைஸ்க்கு மட்டுமா? குவால்காமோட பார்ட்னர்ஷிப் பண்ணி கேலக்ஸிக்காக. அப்ப இவெண்ட் சொல்லுங்க பாரு, நாங்க எக்ஸ்க்ளூசிவா இந்த இதுக்கு வந்து ஹையர் கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. கண்டிப்பா இந்த சிப் டெஸ்ட் பண்ணும், ஏன்னா அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குமான்னு. ஏன்னா 5% இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்காக 5-6% பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்காக குவால்காம் வச்சு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. குவால்காம் அதுக்காக ஸ்பெஷல் பேரே வச்சிருக்காங்க, ஏன்னா எக்ஸினாஸ் இல்ல அதனால இப்படி பண்ணுமா அவ்வளவுதான். சோ மோஸ்ட்லி சாம்சங் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ குவால்காம் TSMC ல தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க சாம்சங் மேனுஃபேக்சர் பண்றாங்க சாம்சங்கோட ஃபவுண்டரினாங்க. சோ இது இப்ப வந்து சாம்சங் ஃபவுண்டரி எல்லாம் இல்ல, இல்ல TSMC தான் யூஸ் பண்றாங்க. TSMC ஏ பண்றாங்க, TSMC தான் இப்ப லீட் பண்றாங்க அவங்களோட மேனுஃபேக்சரிங்ல. சோ இல்ல என்னன்னா 3.3 GHz வந்து பிரைம் கோர் இருக்கும். சோ கார்டெக்ஸ் X3 பிரைம் கோர் வந்து 3.36 GHz இருக்கும். 3.2 GHz ல இருந்து வந்து இதுக்கு போகும் அப்படினு போட்டுருக்கு. ஆனா இது குளோபலா இந்த நேம் பிராண்டிங் யூஸ் பண்ணுவாங்களா அப்படினு தெரியல. சோ நம்ம லான்ச் வரல தான் தெரியும். சில கண்ட்ரீஸ்ல இந்த பிராண்டிங் யூஸ் பண்ணலாம், சில இதுல வந்து பிராண்டிங்கே யூஸ் பண்ணாம மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிலயும் இந்த சிப் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரிலயும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். யூரோப்புக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஹையர் கிளாக்டு, இந்தியாவுக்கு ஹையர் கிளாக்டு இல்லை அப்படின்னு கொடுத்தா ஒரு காமெடி இருக்கும். ஸோ அடுத்தது இன்னைக்கு S23 Ultra ஸ்பெக்ஸ் வந்துருச்சு. S23 Plus அதோட மெட்டல் ஃப்ரேம் தான், கொஞ்சம் ஸ்லைட்டா திக்கா இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. இதோட திக்கரா இருக்கும். கர்வேச்சர் ஆஃப் கிளாஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, பார்க்கும்போது தெரியாது அப்படின்னு போட்டிருக்கு. சரி. சோ அது டிஸ்ப்ளே அதே டிஸ்ப்ளே தான் இருக்கு, சேஞ்ச் இல்ல. கேமரா மட்டும் 200 MP HP 2 sensor அதான் இப்ப புதுசா இப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ அப்புறம் அபர்ச்சரும் இதுவாயிருக்கு, பெட்டரா இருக்கு. சோ F1.8 ல F1.7 ஆயிருக்கு. சோ கொஞ்சம் லோ லைட்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. மத்தபடி 5000 mAh பேட்டரி, 45W சார்ஜிங், சி வயர்லெஸ் சார்ஜிங். இதுவும் 10W தான் போட்டிருக்கு சி சார்ஜிங். ஏன் 10W போடுறாங்க? லீக்ல அப்படிதான் போட்டிருக்கு. சோ மோஸ்ட்லி அபிஷியல் லான்ச் ஆகும் போது தெரியும் 10W இதுவா அப்படின்ட்டு. சரி பாக்கலாம். பாப்போம் நம்ம இந்தியா பிரைசிங் எப்படி இருக்கு. எல்லாமே பெப்பர்ஸ் தானே, பெப்பர்ஸ் தான் இப்போதான் வரப்போகுது. ரைட், குயிக்கா வரப்போகுது. சரி அடுத்து, ரெட்மி நோட் 12 சீரீஸ் 300 crores வந்து வித்துருக்கு அப்படின்ட்டு. ஒரு வீக்ல, ஒரு வீக் கூட இல்ல, லெஸ் தான் 1 week. ஜனவரி 11th சேல் போச்சா, ஜனவரி 15th $300+ crores வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஒர்த்து அப்படின்னு மூணு போன் சேர்த்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல வந்து சேலுக்கு போயிருக்கு நான் கிளைம் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை தரல, எவ்வளவு யூனிட் சுத்துன்னு சொல்லவே இல்ல, எது நிறைய யூனிட் சுத்துச்சு சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டாங்க எதுவுமே சொல்லாம. ஏன்னா இவங்க ப்ராடக்ட் நல்லதா நம்ம ரெட்மி நோட் 12 சீரிஸ் பாத்துருக்கோம். ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான், அண்ட் பிராண்டோட ட்ரஸ்ட் இனியும் இருக்கு, லாயல்ட்டி இனியும் இருக்கு. ஸோ கிளியரா தெரியுது. சரி. சோ இது வந்து Mi 10i இருக்குல்ல, அது வந்து 400 crores 3 weeks ஆச்சா, 400 crores ஒர்த் போன் சீக்கிறதுக்கு. இந்த மூணு போன்ஸ் 5 days 6 days அதுக்குள்ள இது வந்துருச்சு, 300 crores வந்துருச்சு, வேற லெவல். அடுத்தது சாம்சங் வாலெட்
8 கண்ட்ரீஸ் இந்தியாக்கும் இந்த மந்த் வருது அப்படின்ட்டு சாம்சங் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆப்பிள் வாலெட் தான் வரல, அட்லீஸ்ட் சாம்சங் வாலெட்டாவது வருது. ஏன்னா அந்த சாம்சங் பே நீங்க சாம்சங் போன் ஓபன் பண்ண உடனே ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க, ஆனா இந்தியால சப்போர்ட் இல்ல. சாம்சங் பே வந்து அதான் அந்த இது டேப் டு பே இருக்கு, NFC அதெல்லாம் அது இது வேற அது வேறயா. வாலெட் வந்து நம்மளோட ஆன்லைன்ல இருக்கிற இதெல்லாம் கூகுளும் ஆப்பிள் வாலெட் மாதிரி. ஓ ரைட் ரைட், ஆன்லைன்ல இருக்கிறது எல்லாமே வாலெட்டோட ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ உங்க கார்ட்ஸ் எல்லாம் டைரக்டா ஸ்டோர் பண்ணலாம், அண்ட் சாம்சங் பே வழியா டைரக்ட்லி பேமெண்ட்ஸ் கூட பண்ணலாம் அப்படி. அப்போ எல்லாமே இன்டெகிரேட்டடா இதுலயே கொண்டு வந்துருவாங்க. சோ வாலெட்லயே வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு போட்டுருக்கு. அண்ட் இது ஆப்வியஸ்லி சாம்சங்கோட நாக்ஸ் செக்யூரிட்டி இருக்கும்ல, அது கண்டிப்பா இன்கிரீஸ். சோ இப்போதைக்கு ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, ஹாங்காங், இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், தைவான் இது எல்லாத்துக்குமே வந்து ஜனவரி எண்ட்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க. தவிர 21 கண்ட்ரீஸ்ல வந்து ஆல்ரெடி லான்ச் பட்டாக்க. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கும். ஸோ இது என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம்னா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ பேங்க் கார்ட்ஸு, டிஜிட்டல் கீஸு, அப்புறம் பாஸ்டர்ஸ், டிரைவர்ஸ் லைசன்ஸு, ஸ்டூடெண்ட் ஐடிஸு இதெல்லாமே இது பண்ணலாம். ஸோ ஃப்ளைட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட போர்டிங் பாஸு அதெல்லாம் இதில் அப்படியே செக்யூரா இருக்கும். செக்யூரா இதில் வந்து நாக் செக்யூரிட்டி இருக்கு, எங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் நிறையா இருக்கு அப்படின்ட்டு கிளைம் பண்ணுறாங்க. ரைட்டு. ஆப்பிள்ல வாலெட்னு ஒன்று இருக்கு, ஆனால் அது இந்தியாவில் இல்லை. என்ன பண்றது? சரி, இப்போ இந்தியால வர இது லான்ச் எப்போ லான்ச் ஆக போகுது? இந்த மந்த் எண்ட் அப்படினு போட்டுருக்காங்க. சோ 1 2 வீக்ஸ்ல வந்துரும். அடுத்து விக்கிபீடியா டெஸ்க்டாப் புது லுக்கு. 10+ இயர்ஸ், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா விக்கிபீடியா டெஸ்க்டாப்போட யூஐ வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. விக்கிபீடியாவா? இவங்களா அப்டேட் பண்றாங்களா? ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா iOS அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஒரு புது அப்டேட் வந்துச்சு. ஓகே ஓகே. சோ இப்போ வந்து டெஸ்க்டாப்க்கு மேஜர் அப்கிரேட் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. ஸோ நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த இதுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, 22nd பர்த்டே வந்து இந்த மந்த் செலிப்ரேட் பண்ணுறாங்களா? ஸோ அதுக்காக வந்து 2000ல ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அதுதான் 2001ல. ரைட். ஸோ இது என்னென்னா இந்த சேஞ்சஸ்னால இன்னும் பெட்டர் யூசபிலிட்டி கிடைக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஆக்சசபிலிட்டி கிளீனாக இருக்கு. ஸோ இது இப்போதைக்கு இன்னிலேருந்து இங்கிலீஷ் வெப்சைட்டுக்கு ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து 94% ஆஃப் நிறைய வெர்ஷன்ஸில் வந்து டெஸ்க்டாப் யூசர்ஸுக்கு வந்து ரோல் அவுட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும், 30% வந்து பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு கிளைம் பண்ணுறாங்க யூசர் சர்ச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஸ்விட்சிங் டூல்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் அப்டேட்டட் ஸ்டிக்கி ஹெட்டர் வந்து அதில் வந்து காமன் லிங்க்ஸ் பேஜ் செக்ஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கிளீனாக இருக்குது. ஸோ இது உங்களோட டெஸ்ட்ல வந்து ஸ்க்ராலிங் வந்து 15% வந்து டிகிரீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபெட்டிக்கும் இது வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க யாராவது விக்கிபீடியா எல்லாருமே எப்படியும் விக்கிபீடியா யூஸ் பண்ணிருப்பீங்க? நான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன், காலேஜ்ல, ஸ்கூல்ல எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன். டெஸ்க்டாப்ல எப்படி இருக்குன்னு, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படினு. ரைட். சரி, அடுத்து லாஸ்ட் ஃபைனல் நியூஸ், வாட்ஸ்அப் வாய்ஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து ஆண்ட்ராய்டு பீட்டாக்கு ரோல் அவுட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், வந்துருச்சு, சூப்பராக இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும்போது இப்போ வாய்ஸ் புதுசாக வந்து இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் ஐக்கான் வந்து இருக்கும். நம்ம 30 seconds வரைக்கும் நம்ம வாய்ஸ் ஸ்டேட்டஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை அப்படியே போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் நார்மலாக வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேட்டஸில் இனிமே வாய்ஸ் ஆட் பண்ணி 30 seconds வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி அப்படி எல்லாரும் பார்க்கலாம், கேட்கலாம் கேட்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த ஸ்டேட்டஸ் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு போகும்போது இந்த ஆடியோ பிளேபேக் ஆகும். ஓகே, 30 seconds. எதுக்கு இந்த ஃபீச்சர் கொண்டு வராங்கன்னு தெரியல, யார் கேட்டாங்க கூட தெரியல. சரி, ஆனால் இருக்கு இன்ஸ்டாகிராம்லாம் மியூசிக் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது வேறு ஓன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் இருக்கு. அது எதுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக ஆட் பண்ணுறாங்க தெரியல. டூ நாட் டிஸ்டர்ப், அது வாய்ஸ்லயே போடலாம். டெக்ஸ்ட்க்கு பதிலா வாய்ஸ் வாய்ஸ்லயே போடலாம். நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்றது வேணாம் அப்படின்னா ஓன் லாங்குவேஜஸ்ல டைப் பண்றவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும், ஓன் லாங்குவேஜ்லயே வாய்ஸ் போட்டு. சரி, ஓகே. சோ இது வந்து இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு பீட்டா வெர்ஷன் 2.23.2.8 ஒரு வெர்ஷன் இருக்கு, அதுல இருந்து அதுக்கு எல்லா வெர்ஷன்ஸ்லயும் வந்து இந்த ஃபீச்சர் வந்து ரோல் அவுட்டா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் என் டு என் என்கிரிப்ஷன்லாம் இருக்கு. ஸோ அதனால சேஃப் அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ரைட், ஓகே. ஸோ இதுவும் அதான் ஸ்டேட்டஸ் மாதிரி 24 hours அப்புறம் டிஸப்பியரிங் மெசேஜ் டிஸப்பியர் ஆகும். ஆமாம், ரைட். ஸோ இப்போதைக்கு ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் ரோல் அவுட் ஆகுது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து iOS-லையும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இன்னும் நிறைய வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ்லாம் வர வேண்டியிருக்கு. ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று ஒன்றா டெஸ்டிங் பண்ணுறதுக்கு. ஓகே, இதெல்லாம் தான் நியூஸ். வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் நம்ம நாளைக்கு சந்திப்போம். அதுக்கு சிவசன் மெலன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானே ப்ரெஸ் பண்ணிடுங்க.